அடுத்து நாம் பேச வைக்கிறோம் இன்றைய இளைஞர்களின் செல்லுலாயிட் கவிதை. இவர் அழகான சிரிப்பும் அற்புதமான நடிப்பும் தமிழ் சினிமா இவர் கைப்பிடித்து வேறு ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லும் பாயும்பொழி நீ எனக்கு படத்தின் கதை நாயகி வாணி பூஜன் அவர்களை இப்போது பேச வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ வந்ததுக்கு. அண்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் வந்து ப்ரொடியூசருக்கு சொல்லணும். ப்ரொடியூசருங்கிறதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர். ஸோ அந்த ஒரு ப்ரொடக்ஷனில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் எங்கிட்ட கதை சொல்ல போனோம், ஒரு பாதி தெலுங்கு பாதி தமிழில் கஷ்டப்பட்டு சொன்னாரு. அதில் அதை புரிஞ்சுது பட் ரொம்ப ட்ரை பண்ணாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அங்கேருந்து இங்கே வந்து ஒரு படம் தமிழ் வெற்றி ஆகணுன்றதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஸோ கார்த்திக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நான் வந்து எந்த செட்லையும் பயப்பட்டதே கிடையாது. அதாவது ஒரு காஸ்டியூமுக்கோ ஹேருக்கோ அவ்வளோலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இது எவ்வளோ இருந்தால் போகும் அப்படின்னு நினைப்பேன். ஐ திங்க் ஸ்ரீவர் சாரை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து வந்து அதாவது காஸ்டியூம் வந்து ஹேர்லேருந்து மேக்கப்லேருந்து ஐ திங்க் எந்த சினிமாட்டோகிராஃபர் இவ்வளோ பார்ப்பாங்கன்னு தெரியல. ஐ அம் பிளஸ்ட் ஒர்க் வித் யூ சார் பிகாஸ் இல்லை மாதிரி நான் உங்களுக்கு அழகாக காட்டணும், இது பண்ணணும் அதை பண்ணணும்னு ரொம்ப மெனக்கெட்டாரு. ட்ரெஸ்லேருந்து மேக்கப் கூட ரொம்ப இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அவ்வளோ நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்திருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க, தேங்க்யூ. அப்புறம் விக்ரம், விக்ரம் அந்த ஒரு ஸ்டார் ஃபேமிலியில் வந்தார், அதெல்லாமே இனிஷியலி எனக்கு பயம் இருந்துச்சு, எப்படி இருப்பாரோ என்ன பேசுவாரோ அப்படின்ட்டு. சச் அ டவுன் டு எர்த் பர்சன், வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க், ரொம்ப ஒரு எப்படி சொல்றது எதுவுமே தெரியல, எந்த ஒரு பந்தா இல்லை, அவ்வளோ டவுன் டு எர்த்தா இருக்க முடியுமான்னு தெரியல. இஸ் வெரி ஈஸி டு ஒர்க். அந்த ரொமான்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் பட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். எதுவாக இருந்தாலும் எங்ககிட்டயும் கேட்பாரு, நீங்க ஓகேவா அது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு. ஸோ இஸ் வெரி கைண்ட் அண்ட் வெரி வெரி ஹம்பிள், ஸ்டே தி சேம். அண்ட் விவேக் பிரசன்னா அவர் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் இந்த படத்தில் இருக்காரு, முக்கியமாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட் பிகாஸ் வெரி ஹாப்பி இன்னும் அவரோட சேர்ந்து நினச்சிருக்கோம். அண்ட் என்டையர் டீமே நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க சார், அவ்வளோ சொல்கிறார் எனக்கு அது பாதி கூட தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. பிகாஸ் விக்ரம் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணார், எனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுக்கல பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க எல்லாருமே, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த டீமுக்கு ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட் நான் இருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரோட சப்போர்ட் வேணும், தேங்க்யூ.